செல்லும் போது திடீரென அந்த இடத்தையும் அங்கு நடக்கும் குறிப்பிட்ட சம்பவங்களையும் ஏற்கனவே பார்த்தது போல ஒரு உணர்வு ஏற்படும். இது மாதிரியான உணர்வுகளுக்கு மருத்துவ உலகில் தேஜாவு என்று பெயர். ஆனால் உலக மக்கள் பலர் இதை முன்ஜென்ம நினைவுகள் என்றும் எதிர்காலத்தை உணரும் சக்தி என்றும் கூறுகிறார்கள். ஆனால் உண்மையில் தேஜாவு என்பது நம் மூளை நம்மோடு நிகழ்த்தும் கண்ணாமூச்சி விளையாட்டு. இந்த தேஜாவு ஏன் நிகழ்கிறது, எப்படி நிகழ்கிறது, இதற்கு பின் இருப்பது மர்மமா இல்லை அறிவியலா என்ற பல சுவாரஸ்யமான தகவல்களை இந்த தொகுப்பில் பார்க்கலாம். தேஜாவு என்பது பிரெஞ்சு மொழி சொல்லாகும். இதற்கு ஆல்ரெடி சீன், அதாவது ஏற்கனவே பார்த்தது என்று பொருள். நாம் ஒரு செயலை செய்யும் போதோ அல்லது ஒரு இடத்திற்கு செல்லும் போதோ அல்லது நண்பனுடன் விளையாடும் போதோ அப்போது நடக்கும் செயல்கள் அதற்கு முன் பார்த்தது போன்றோ அல்லது இதற்கு முன் அனுபவித்தது போன்றோ தோன்றும். அதிலும் முக்கியமாக 15 முதல் 25 வயதுக்குட்பட்டவர்களுக்குத்தான் அதிகமாக ஏற்பட்டுள்ளது. இந்த தேஜாவு 10 முதல் 15 வினாடிகளில் முடிந்துவிடும். தேஜாவு பற்றி டெக்சஸை சேர்ந்த ANM பல்கலைக்கழகம் நடத்திய ஆய்வில் பல்வேறு கூற்று சொல்லப்படுகிறது. அதில் ஒன்றுதான் மூளையின் செயல்பாடு. இது தேஜாவு ஏன் நிகழ்கிறது என்றால் இடது கண் மற்றும் வலது கண் பார்வைகளில் ஏற்படும் மாற்றம் ஆகும். அதாவது ஒரு நிகழ்வை பார்க்கும் போது வலது கண்ணிற்கு சீக்கிரமாகவும் இடது கண்ணிற்கு சற்று தாமதமாக செல்வதால் நமது மூளையானது ஒரு நிகழ்வு இரு கண்களில் ஏற்படும் முன்னும் பின்னுமான சிறிய மாற்றம் நமக்கு ஒரு நிகழ்வு திரும்ப தோன்றுவது போல் தெரிகிறது என்று ஆய்வாளர் கூறுகிறார். நமது மூளையில் ஹிப்போ கேம்பஸ் என்ற பகுதி உள்ளது. இது நமது மூளைக்கு ஏற்கனவே பார்த்ததை தூண்டிவிடுவதற்குத்தான் இந்த ஹிப்போ கேம்பஸ் பயன்படுகிறது. இது நம் பார்க்கும் ஒவ்வொரு விஷயத்தையும் மூளையில் பதிவு செய்து திரும்ப கொடுக்கும். இவ்வாறு பார்த்த பொருளை திரும்ப நமக்கு கொடுக்கும் போதுதான் அதன் செயல்பாடுகளில் சற்று தாமதம் ஏற்படுகிறது. அப்போதுதான் என்பதை நம்மால் மற்ற உணர் உறுப்புகளிலிருந்து உணர முடியும். நமக்கு நினைவை கண் மட்டும் தருவதில்லை, மற்ற உணர்வலைகளும் இயலாத காரியமாகும். எனவேதான் இந்த தேஜாவு புரியாத புதிராகவே உள்ளது.